பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கு அடுத்தது இந்த கர்வ் ஷேப், கர்வ் ஷேப்பில் இருக்கிற இந்த அஞ்சு ஆல்ஃபபெட்ஸ் வந்து நம்ம கவனிக்கணும், சரிங்களா? ஜீம் ஹா ஹா ஐன் கைன். இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது வந்து இதனுடைய பாதி ஷேப் தான் வரும், மேலே இருக்கிற மேல் பாதி தான் எழுதுவாங்க. ஐனுக்கும் ஹம்சாவுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ஐனுடைய தலை, ஐன் கைனுடைய தலை வந்து பெருசாக இருக்கும், ஹம்சாவுடைய தலை வந்து சின்னஸாக இருக்கும். குர்ஆனில் எழுதும்போது கூட ஐன் கைன் வந்து பெருசாக இருக்கும், ஹம்சா வந்து சின்னதாக இருக்கும், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஒரு வீடு கீழே ஒரு புள்ளி, அதுக்கப்புறமா இந்த ஜீம் சேர்த்துருக்காங்க. பா ஜீம், தா ஹா, சா ஹா, நூன் ஜீம், யா ஹா, ஹம்சா ஹா, சீன் ஜீம், சரிங்களா? இப்போ நூன் ஜீமா இல்லை பா ஹாவா அப்படின்னு சொல்லி சிலருக்கு இதில் டவுட் வரலாம். இந்த மேலே வச்சுருக்கிற புள்ளி வந்து ஹா கா இல்லை நூனுக்கா அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம். இப்போ அது நீங்கள் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த மேல் இருக்கிற புள்ளி வந்து கொஞ்சம் லைட்டாக ரைட் சைடில் நவுந்து இருக்கும், லெஃப்டில் இது வந்து கொஞ்சம் லைட்டாக லெஃப்டில் இருக்கும். இது நேராக இதுக்கு நேராக நீங்கள் கோடு இழுத்திங்க அப்படின்னு சொன்னால் ரைட்டில் இருக்கும், இது வந்து கொஞ்சம் லெஃப்டில் இருக்கும், சரிங்களா? இது நூன், இது ஜீம். குர்ஆனில் இன்னும் தெளிவாக தெரியும், இது கம்ப்யூட்டர் டைப்பிங் இருக்கிறதுனால அது அவ்வளோ டிஃப்ரென்ஸு தெரிய மாட்டேங்குது இதில், சரிங்களா? அப்போ இதனுடைய எல்லா எழுத்துக்களும் நீங்கள் படிச்சுக்கணும். ஹம்சா ஹா, சீன் ஜீம், ஜீம் ஹா ஹா, ஐன் கைன், நூன் ஐன், அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்தது சாத் ஜாத், அலிஃப் தால் ஜால், ரா ஜா வவ், பா ஜால், தா தால். நான் என்ன சொன்னேன், இந்த ஆறு எழுத்துக்களும் இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தோட சேர்த்து எழுத முடியும், இந்த ஆறு எழுத்துக்களையும். ஆனால் இதுக்கு அடுத்த லெட்டர் வரும்போது சேர்த்து எழுத முடியாது, தனியாக தான் எழுதணும். பா ஜால், தா தால், நூன் அலிஃப், யா ரா, ஹம்சா வாவ், சீன் ஜால், ஷீன் ஜா, ஜீம் தால், ஹா ரா, ஹா ஜால், கைன் தால், ஐன் ஜா, சரிங்களா? அதுக்கடுத்தது ஸ்வாத் ஜாத், தாஜா, இதெல்லாம் கண் இருக்கிற எழுத்துக்கள். சாத் ஜாத், சாத் ஜாத், தாஜா, ஃபா காஃப், ஃபா காஃப் வவ், ஃபா காஃப் வவ் மீம், ஹா ஹா ஹா, யா நூன் ஹா ஹா. இந்த ஹா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஷேப்ஸ் இருக்குது, இந்த ஹாக்கு அஞ்சு ஷேப் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு, இன்னொன்று அஞ்சு, அஞ்சு ஷேப் இருக்குது. சாத் ஜாத், தா ஜா, ஃபா காஃப் மீம் ஹா, சாத் தால், ஜாத் ஜால், தா ரா, ஜா ஜா, ஃபா வவ், காஃப் ஜீம், மீம் ஹா, ஹா ஹா. யாருக்காவது எழுத்துக்கள் தெரியலன்னு சொன்னால் அந்த ஆப் இருக்கு இல்லைங்களா, ஹிஜாயா ஆப் அப்படின்னு சொல்லி நேற்று நான் அமைச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஆப் பயன்படுத்தி நீங்கள் அந்த ரைம்ஸ் மாதிரி இருக்கும் அதில், அதே மாதிரி அதில் கேம்ஸ் கூட இருக்கும், வெவ்வேறு லெவல் கேம்ஸ், அது நீங்கள் பார்த்துட்டு அது ப்ளே பண்ணிங்களாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எல்லா ஆல்ஃபபெட்ஸும் வந்துடும், அதனுடைய அமைப்புகளும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்ஷாலாம். இந்த வீடியோ வந்து எழுத்துக்கள் யாருக்காவது தெரியலன்னு சொன்னால் உங்கள் இது மறுபடியும் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸாக்கல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்று நம்ம ஏராப் பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். ஏராப் நிறைய இருக்குது, அதில் சிலது நாம் பார்த்தோம். ஜபர் ஜேர் பேஷ், கடா ஜபர், கடா ஜேர், உல்டா பேஷ், அதனுடைய அமைப்பெல்லாம் எப்படி வருது, குரில் எது, நெடில் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தன்வீன், நூனுடைய இது சேர்த்து படிக்கிறது, ரெட்டை ஜபர், ரெட்டை ஜேர், ரெட்டை பேஷ் பற்றி நம்ம படித்தோம். அது எப்படி பிரித்து எழுதணும், அது பிரித்து எழுதும்போது எப்படி அமையும்னு சொல்லி கூட நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் ஆல்ஃபபெட்ஸ் பார்க்கலாம். அலிஃப் ப த ஸ ஜிம் ஹ ஹ த ஸல் ர ஸ ஸின் ஷின் ஸாத் ஜாத் தா ஜா ஐன் கைன் ஃப காஃப் கஃப் லம் மீம் நூன் வாவ் ஹ ஹம்ஸா ஹம்ஸா யா. இதுதான் எழுத்துக்கள். அரபிக்கில் மொத்தம் எழுத்துக்கள் வந்து 28 கவுண்ட் பண்ணுவோம்,
ஆனால் இங்கே எண்ணி பார்த்தோன்னு சொன்னால் 29 மாதிரி தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அலீஃபும் ஹம்சாவும் ஒன்று தான். அலீஃபும் ஹம்சாவும் ஒன்று தான். அலீஃப் வந்து இழுத்து படிக்கும்போது யூஸ் ஆகும்போது மட்டும்தான் அலீஃப்னு சொல்லுவோம். மற்ற நேரத்தில் அந்த அலீஃபுக்கு என்ன சொல்லுவோம், ஹம்சான்னு தான் சொல்லுவோம். அந்த ஹம்சா வந்து நிறையா ஷேப்ஸில் வரும். ஒரு எழுத்து அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு வந்து மூணு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எழுத்துனா ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி உச்சரிக்கணும், அதுக்கு என்ன அடையாளம் இருக்குது, அந்த எழுத்துக்கு என்ன அடையாளம். அதுக்கப்புறமா மூணாவது விஷயம் வந்து அந்த எழுத்துக்கு எத்தனை வீடு இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அரபிக்கில் எல்லா எழுத்துக்களும் வந்து ஒவ்வொரு வார்த்தையில் எழுதும் போதும் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு முன்னே பின்னே இருக்கிற எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஷேப்ஸ் வந்து மாறிடும். ஒரிஜினல் ஷேப்ஸில் அது வராது, சரிங்களா? இப்போது சிமிலர் ஷேப்ஸ் இருக்கிற எழுத்துக்கள் வந்து நான் தனித்தனியாக இதில் காமிச்சிருக்கோம். நம்ம இங்கே பாருங்கள், அலிஃப் லாம் காஃப், இந்த மூணு எழுத்தும் வந்து சில இடத்துல சிமிலராக தெரியும். அதனுடைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இங்கே அலிஃப் லாம் காஃப் இந்த மூணு எழுத்து தான் இந்த ஃபுல் லைனில் இருக்கும், மாறி மாறி வந்திருக்கும். இதில் வந்து அலிஃப் லாம் காஃப் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா பரவாயில்ல, இல்லைன்னா இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு லாம் அலிஃப் எப்படி அமையுது, காஃப் அலிஃப் எப்படி அமையுது, காஃப் லாம் எப்படி அமையுதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மூணு எழுத்தும் நீங்கள் தாராளமாக எங்கே வந்தாலும் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். அலிஃப் லாம் காஃப், லாம் லாம் அலிஃப், காஃப் அலிஃப், லாம் அலிஃப், காஃப் அலிஃப் லாம், காஃப் காஃப் லாம் காஃப் காஃப், இந்த அஞ்சு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எல்லாமே படிக்கிற மாதிரி ஆகிடும். காஃப் காஃப் லாம், லாம் அலிஃப், அலிஃப் லாம், காஃப் அலிஃப், காஃப் லாம். இந்த காஃப் அலிக்கும் காஃப் லாம்க்கு தான் சில பேர் வந்து இந்த இடத்துல காஃப் அலிஃப்ன்னு படிச்சிருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குரானில் அரபிக்கில் ஆறு எழுத்துக்கள் இருக்குது. அந்த ஆறு எழுத்துக்கள் வந்து எப்போ எழுதினாலும் லாஸ்ட் அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து அதில் சேராது. அப்போ இந்த அலிஃப் மாதிரி தெரிகிறது வந்து லாம், அது லாம் அதனால தான் அதனுடைய அடுத்த அடுத்த ஆல்ஃபபெட் வந்து அதில் சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. நடுவில் அலிஃப் வந்துடுச்சுன்னு சொன்னால் அங்கே பிரேக் ஆகிடும். எந்த ஒரு வார்த்தையிலையும் நடுவில் பிரேக், நடுவில் அலிஃப் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதில் சேர்த்து அடுத்த லெட்டர் எழுத முடியாது. அந்த மாதிரி ஆறு லெட்டர் என்னென்னு சொன்னால் அலிஃப், தால், ஜால், ரஜா, வாவ், இந்த ஆறு எழுத்துக்கள் அதுக்கு அடுத்த ஆல்ஃபபெட்டோடு சேர்த்து எழுது.